இன்றைக்கு நாடு முழுவதும் நம்முடைய சுதந்திர தினத்தினுடைய 75வது தினத்தை இந்திய நாடே கொண்டாடுகிற ஒரு அற்புதமான திருநாள் இன்றைய நாள். இந்த விடுதலைக்காக ஏறக்குறைய பல இரண்டு நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டிலே நாம் சிந்தியிருக்கிற இரத்தங்கள், நாம் அளித்திருக்கிற உயிர் தியாகங்கள் எண்ணில் அடங்காது. இதோ நாடு விடுதலை அடைவதற்காக காங்கிரஸ் கட்சி நடத்திய போராட்டம் என்பது மட்டுமல்ல, அதற்கு முன்னாலேயே பல பத்து ஆண்டுகளாக 1906 வேலூர் கோட்டையிலே நடைபெற்ற புரட்சி, 857 நடைபெற்ற நம்முடைய சிப்பாய் கழகம் என்று சொல்லுகிற முதல் சுதந்திர போராட்டம் தொடங்கி ஏராளமான போராட்டங்கள் இந்த காலத்தில் நடந்திருக்கிறது. எனவே அந்த போராட்டங்களுடைய ஒட்டுமொத்தத்தினுடைய ஒரு விளைவுதான் நாம் 1947 ஆகஸ்ட் 15 நாள் இந்த நாடு சுதந்திரத்தை பெற முடிந்தது. அதற்காக அர்ப்பணித்திருக்கிற அந்த மகத்தான தியாகத்தை கலந்து கொண்டு உயிர் நீத்திருக்கிற எல்லா தியாகிகளுக்கும், தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் சிறைச்சாலையிலே கழித்திருக்கிற பல்லாயிரக்கணக்கான வீரர்களுக்கும் நான் இந்த நேரத்திலே நம்முடைய வீர வணக்கத்தை நான் இந்த நேரத்திலே செலுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஏதோ சுதந்திரம் என்பது அமைதியான வழியிலே அந்நிய ஆட்சியிடம் மன்றாடி போராடி பெறவில்லை, அது அர்த்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்துதான் அந்த போராட்டம் வெற்றி பெற்றது என்பதை நம்முடைய வரலாறை உண்மையான வரலாறை படிக்கிறார் அத்துணை பெறாத புரிந்து கொள்ள முடியும். எனவே எவ்வளவோ பெரிய தியாகிகள், எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர் உயிரிழந்திருக்கிற, எத்தனையோ ஆண்கள் மட்டுமல்ல அதுக்கு நிகராக பெண்களும் கூட அந்த விடுதலை போராட்டத்திலே ஆற்றியிருக்கிற பங்கு மகத்தான பங்கு. அப்படிப்பட்ட போராட்டத்தின் விளைவாக நாம் சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். இந்த மகத்தான போராட்டத்தில் கம்யூனிஸ்டுடைய பங்கு அர்ப்பணிப்பு நிறைந்தது. வரலாற்றை என்னென்னைக்கும் அழிக்க முடியாத பங்கினை கம்யூனிஸ்டுகள் இந்த நாட்டிலே விடுதலை போராட்டத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்தமான் சிறையிலே இருக்கக்கூடிய அந்த செல்லுலார் சிறையிலே பதிக்கப்பட்டிருக்கிற அந்த கல்வெட்டுகளிலே பதிக்கப்பட்டிருக்கிற பட்டியலை பார்த்தால் அந்த அந்தமான் சிறையிலே இருக்கிற சிறை கொடுமைகளை அனுபவித்திருக்கிற ஏராளமான இளைஞர்கள் கம்யூனிஸ்டுடைய பெயர்கள் தான் அதில் அதிகமாக இருக்கிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். எனவே இளைய பருவத்தில் தன்னுடைய இன்ப உலகத்திலே அங்கீகரித்து வைக்க வேண்டும் என்கிற கனவுலகத்தில் இருந்த பல இளைஞர்கள் அன்றைக்கு இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக கைது செய்யப்பட்டு சிறையிலே கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்ட கொடுமை ஏராளமாக நடந்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் இயக்க வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது அது தொடக்க காலத்தில் இருந்து அதனுடைய வரலாறு நெடுகிலும் விடுதலை போராட்டம் வரையிலும் அது சிந்தியிருக்கக்கூடிய செய்திருக்கிற தியாகம் அளப்பரிய தியாகமாக இருக்கும். நம்முடைய மறைந்த மூத்த தலைவர் ஹரிகிருஷ்ண சிங் சுர்ஜித் அவர்கள் தன்னுடைய 16வது வயதிலே வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சிறை சென்றவர். மறைந்த நம்முடைய பொதுச் செயலாளர் நீண்ட காலம் இருந்த அறிவித்தோட சுந்தரையா அவர்கள் லயோலா கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிற போது 15 வயதிலே சிறை செய்யப்பட்டு அவர் பருவமடையாத காரணத்தினால் அவரை சிறைச்சாலைக்கு அனுப்பாமல் தஞ்சாவூரில் இருக்கிற சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு சிறை கடத்தினார்கள். அதிலே தொடங்கி எத்தனையோ அருண் தியாகிகள் நம்முடைய பி ராமமூர்த்தி தன்னுடைய 22வது வயதிலே சிறைச்சாலைக்கு அடைந்தார்கள். இப்படி ஏராளமான தியாகிகள் இந்தியாவிலே விடுதலை போராட விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக கம்யூனிஸ்டுகள் இரவும் பகலும் போராடி சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி, சித்திரவதைகளாக இருந்தாலும் சரி, அவளையும் தாண்டி இந்த நாட்டிலே விடுதலைக்காக போராடிய பெருமை நமக்கு உண்டு. 47வது விடுதலை அடைந்த போது இந்திய நாடு முழுவதும் கைது செய்யப்பட்ட எல்லா கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டு விடுதலை போராட்ட வீரர்கள் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். ஆனால் நம்முடைய அருமை தோழர் ஏ கே கோபாலன் அவரை மட்டும் பிரிட்டிஷ் அரசாங்கம் விடுதலை செய்யவில்லை. நாடே இந்திய நாடே விடுதலை போராட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் ஏ கே கோபாலன் அவர்கள் தன்னுடைய விடுதலை போராட்ட சுதந்திர தினத்தை கண்ணவூர் சிறைச்சாலைக்குள்ளே இருந்துதான் கொண்டாடினார் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அப்படி எண்ணற்ற தியாகிகளை இருந்திருக்கிற இயக்கம் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நான் நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த நாட்டிலே இருந்து விடுதலை போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால்
அதற்கு அரசியல் இயக்கங்கள் மட்டும் பத்தாது. இந்த நாட்டில் இருக்கிற உழைப்பாளி விடுதலை மக்களை ஒன்றிணைத்து போராட வேண்டிய அப்படிப்பட்ட மகத்தான போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று நிலப்பிரபுத்துவ கொடுமைகளுக்கும் ஆலை அதிபருடைய கொடுமைகளுக்கும் உள்ளாக்கப்பட்ட தொழிலாளிகளை தட்டி எழுப்புகிற மகத்தான கடமையை சேர்த்து நிறைவேற்றியவர்கள் நம்முடைய தோழர்கள். இன்னும் சொல்ல போனால் 1920 அக்டோபர் 17 தேதி தான் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் ராஷ்டிரங்களிலே உருவாக்கப்பட்டது. அது ஒரு நீண்ட வரலாறு, அதற்குள்ளே நான் போக விரும்பவில்லை. ஆனால் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு போராடுகிற போது இந்த நாட்டிலே அது பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து போராடி நெஞ்சை நிறுத்தி போராட வேண்டும் என்று உறுதியோடு போராட்டம் நடந்தது. நின்றது மட்டுமல்ல, இந்த சுதந்திரம் எப்படிப்பட்ட சுதந்திரமாக இருக்க வேண்டும், இது யாருக்கான சுதந்திரமாக இருக்க வேண்டும், இந்த சுதந்திர போராட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று மிக தெளிவான சிந்தனையோடு செயல்பட்ட இயக்கம் என்று சொன்னால் ஒன்றுபட்ட இந்திய கம்யூனிஸ்டுகள் இயக்கம் என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். காங்கிரஸ் கட்சி விடுதலை வேண்டும் என்று கோரினாலும் கூட ஒரு பரிபூரண விடுதலை வேண்டும் என்கிற கோரிக்கையை ஏறக்குறைய தொடங்கி 30 பிறகுதான் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டது. அது கூட பல மாநாடுகளில் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு 29 அந்த கோரிக்கை தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. அவர்களுடைய பொறுத்தவரையில் இந்தியாவிலே அதிகாரம் நமக்கு வேண்டும், அவ்வளவுதான். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே நாம் ஆட்சியில் அமர்ந்தால் போதும் என்பதுதான் அன்றைக்கு கூட காங்கிரஸ் கட்சியுடைய கோஷமாக இருந்தது. ஆனால் அது உண்மையான சுதந்திரமாக இருக்காது. அப்படி அணைகிற சுதந்திரம் இந்த நாட்டு மக்களுக்கு எந்த உரிமையும் தராது. வேண்டுமானால் வெள்ளையர்களை வெளியேற்றிவிட்டு இங்கே இருக்கிற முதலாளிகள் ஆட்சி கருவதற்கு வேண்டுமானால் பயன்படுமே தவிர சாதாரண பாட்டாளி மக்களுக்கு அது பயன்படாது என்ற அடிப்படையில் இந்த நாடு அப்படிப்பட்ட சுதந்திரத்தை ஒரு டொமினிக்கன் அந்தஸ்தில் இருக்கிற சுதந்திரத்தை போராடி பற்றி பயனில்லை என்று ஒரு தெளிவான சிந்தனையை உருவாக்கிய ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் என்பதை நான் பெருமையோடு நினைவு கூற விரும்புகிறேன். 1920 அக்டோபர் 17 என்னுடைய முதல் கிளை துவக்கப்பட்டாலும் சொல்ல போனால் அந்த கிளை இந்தியாவிலே வந்து கால் வைப்பதற்கு கூட வழியில்லாத அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 1921 எம்என் ராய் அவர்கள் காங்கிரஸ் கட்சி அகில இந்திய மாநாட்டுக்கு ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள். வரலாற்றிலே விடுதலை போராட்டத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய எவராக இருந்தால் கம்யூனிஸ்ட் இயக்கம் அன்றைக்கு முன்மொழிந்த 2 வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்களை கண்டிப்பாக அவர்கள் கவனத்தில் கவனம் செலுத்தியாக வேண்டும். 1921 எம்என் ராய் அவர்கள் உருவாக்கி தந்த அந்த தீர்மானம். அதே போல கயா காங்கிரஸிலே அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள். அதே போல 1929 அகமதாபாத்தில் நடந்த கட்சி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டிலே மீண்டும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒரு திட்டம் என்கிற அந்த திட்டத்தை முன்மொழிந்தார்கள். இந்த 2 திட்டம் தான் இந்தியா எப்படி சுதந்திரம் அடைய வேண்டும், அந்த சுதந்திரம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக எந்த விதமான தயக்கம் இல்லாமல் மிக ஆணித்தரமாக போராடி தெளிவுபடுத்திய ஆவணங்கள் என்பதை நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். ஒரு பரிபூர்ண சுதந்திரம், பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு ஒட்டும் உறவில்லாத சுதந்திரம், வெறும் அரசியல் சுதந்திரம் மட்டுமல்ல பொருளாதார சுதந்திரமும் இந்த நாட்டில் இருக்கிற உழைப்பாளி மக்களுக்கு கிடைத்தால்தான் அது உண்மையான சுதந்திரமாக இருக்கும் என்று 1921 இந்த நாட்டுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்கிற பெருமை நிச்சயமாக உண்டு. அன்னைக்கு சுதந்திரத்துக்கு போராடி யாருக்குமே அப்படிப்பட்ட தெளிவு ஏற்படவில்லை, அன்னைக்கு யாருக்குமே அப்படிப்பட்ட சிந்தனை ஏற்படவில்லை. பரிபூர்ண சுதந்திரம் கிடைக்குமா, அதுக்கு போராட முடியுமா என்று தயக்கம் அடைந்தவர்கள் எல்லாரும் இருந்தார்கள். காங்கிரஸ் கட்சியுடைய மாநாட்டில் பரிபூர்ண சுதந்திரம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது காந்தி கூட அந்த தீர்மானத்தை ஏற்காமல் நிராகரித்தார். அதற்கான காலம் இன்னும் வரவில்லை என்றுதான் அவர் காலம் கிடக்கிறார். எனவே அப்படி பல குழப்பங்கள் இருந்த நேரத்திலே இந்திய சுதந்திரம் எப்படி இருக்க வேண்டும் என்று தெளிவாக சிந்தித்த மகத்தான தலைவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள். 20 மாஸ்கோவிலே கருகொண்டு இந்தியாவிலே கால்பரப்பம் வைத்த கம்யூனிஸ்டுகளை பிரிட்டிஷ் அரசாங்கம் வேட்டையாடியது.
ஏறக்குறைய ஐந்துக்கு மேற்பட்ட சதி வழக்குகள், பெஷாவர் சதி வழக்கு, கான்பூர் சதி வழக்கு, லாகூர் சதி வழக்கு, சென்னை சதி வழக்கு என்கிற பல்வேறு சதி வழக்குகளை போட்டு பல பத்து ஆண்டுகள் அந்த தலைவர்களை எல்லாம் சதையில் அடைத்தார்கள். 20ஆம் ஆண்டு தொடங்கி 47 47ஆம் ஆண்டு விடுதலை அடைகிற 27 ஆண்டுகளில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தாலே கம்யூனிஸ்ட் தடை செய்யப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி ஏறக்குறைய 20 ஆண்டு காலம் தடை செய்யப்பட்ட கட்சியாகத்தான் இருந்தது. தலைவர்கள் வெளியிலே நடமாட முடியாது. பார்த்தாலே அவர்களது சிறைச்சாலையத்தில் கொடுமையான அடக்குமுறை கண்டுபிடித்து விடப்பட்டது. அந்த அடக்குமுறைகளை எல்லாம் நெஞ்சிலே தாங்கிக் கொண்டுதான் அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்டுகள் ஒரு பக்கம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடியது மட்டுமல்ல, இன்னொரு பக்கம் உள்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற பட்டியலின மக்களுக்காக நிலப்பிரபுத்துவ கொடுமைகளுக்கு ஆளாகி உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாது என்று பட்டியலிலே தெளித்துக் கொண்டிருக்கிற அந்த ஏழை விவசாயிகளை, ஆதிவாசிகளை, கடுமையான ஒடுக்குமுறைக்கு ஆளாகியிருக்கிற, சுரண்டலுக்கு ஆளாகியிருக்கிற தொழிலாளிகளை ஓரணியாக திரட்டுகிற மகத்தான காரியத்தை அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்டுகள் தான் நிறைவேற்றினார்கள். அவர்கள் உருவாக்கியதுதான் இந்தியாவிலே தொழிலாளிகளுக்கான அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் என்கிற தொழிற்சங்கம். அவர்கள் உருவாக்கியதுதான் இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய அமைப்பாக இருக்கிற நம்முடைய அகில இந்திய விவசாயிகள் சங்கம், நம்முடைய அகில இந்திய மாணவர் சங்கம், அகில இந்திய கலை இலக்கிய எழுத்தாளர் சங்கம் என்கிற இப்படி அனைத்து பகுதி மக்களையும் திரட்டுவதற்கான பல்வேறு அமைப்புகளை உருவாக்கி இந்த அடக்குமுறைகளுக்கு மத்தியிலே இந்த மக்களை கட்டி எழுப்பிய மகத்தான தியாக படைத்தவர்கள் தான் நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழர்கள் என்பதை பெருமையோடு இன்றைக்கு நான் நினைவு கூற விரும்புகிறேன். அப்படிப்பட்ட போராட்டங்கள்லாம் நடத்தி 47 நாம் சுதந்திரம் வாங்கினோம். இன்றைக்கு 75வது சுதந்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நிலைமை என்னவென்று சொன்னால், எந்த கனவுகளோடு அந்த சுதந்திர போராட்டம் நடைபெற்றதோ, எந்த ஆசைகள் எந்த அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும், யாருக்கு அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு சுதந்திர போராட்டம் களம் கண்டதோ, அந்த கனவுகள் எல்லாம் இன்றைக்கு நிறைவேறாத நிலைமையை தான் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் வருகிற அரசு தருகிற விவரங்கள் நமக்கு அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. சரிபாதிக்கு மேற்பட்ட தாய்மார்கள் இந்தியாவிலே பட்டினியிலே வாடி போதிய சத்தான உணவு இல்லாமல் இரத்த சோகை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பிறகு 5 குழந்தையிலே 3 குழந்தை போதிய சத்து இல்லாத குழந்தையாக பிறக்கிறது. அப்படியானால் இந்தியாவுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எத்தனையோ ஒலிம்பிக் நடந்தாலும், எத்தனையோ ஆசியாட்டிக் போட்டி நடந்தாலும், அதில் நம்முடைய இளைஞர்கள் எப்படி பங்களிக்க முடியும் என்று மாறி பார்க்க முடியும். வரலாறு காணாத வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, 10 விரலாலே பாடுபடுகிற பாட்டாளி இன்றைக்கு 5 விரலாலே அள்ளி சாப்பிட உரிமை இல்லாத பகுதியில் பரிதவிக்கக்கூடிய அப்படிப்பட்ட நிலைமை. இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும். பட்டியலின மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் அனுபவிக்கக்கூடிய கொடுமைகள் சாதாரணமானது அல்ல. 75வது சுதந்திரத்தை கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே கூட உள்ளாட்சி அமைப்புகளிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பகிரங்கமா முழு சுதந்திரத்தோடு சுதந்திர கொடியை ஏற்றுகிற உரிமை இருக்கிறதா என்கிற கேள்விதான் எழுப்பி இருக்கிறது. ஆகவே இந்த நாட்டில் பிறக்கிற குழந்தைகளை இருந்து நாளைக்கு மரணம் அடைகிற முதியவர் வரை அனுபவிக்கக்கூடிய கொடுமைகள் ஏராளமாக இருக்கிறது. அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால், 1921ஆம் ஆண்டு சொன்ன நாம் முன்வைத்த அந்த பொருளாதார சுதந்திரம், 47 சுதந்திரம் அடைகிற போது நாம் அரசியல் சுதந்திரத்தை அடைந்தோம். அதைத்தான் டாக்டர் அம்பேத்கர் மிக அழகாக சொன்னார், நாம் அரசியல் சுதந்திரத்தை இன்றைக்கு அடைந்திருக்கிறோம், ஆனால் பொருளாதார சுதந்திரம் நமக்கு கிடைக்கவில்லை. அந்த பொருளாதார சுதந்திரம் சாதாரண மக்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் மீண்டும் 2வது சுதந்திரத்தை எதிர்த்து போராட வேண்டிய சுதந்திரத்துக்காக போராட வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசனத்தை நிறைவேற்றுகிற அந்த அவையிலே தெளிவாக குறிப்பிட்டார். இதைத்தான் 1921 நாம் குறிப்பிட்டோம். இதைத்தான் நாம் 1929 நம்முடைய தீர்மானத்திலே குறிப்பிட்டோம். நாம் அடைந்த அரசியல் சுதந்திரம் இன்றைக்கு இருந்தாலும் பொருளாதார சுதந்திரம் நமக்கு இல்லாத காரணத்தினாலே நாட்டு மக்கள் பரிதவிக்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. பஞ்சமும் பசியும் தலைவிரித்து ஆடுகிறது.
சாதாரண மக்கள் வீடு இல்லாமல் இருக்க குடியிருக்க மனை கூட இல்லாமல் தவிக்கக்கூடிய அப்படி நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எல்லா சலுகைகளும் எல்லா உரிமைகளும் ஆட்சியில அமர்ந்த பெருமுதலாளி கிடைத்துவிட்ட காரணத்தினாலே ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு ஏஜென்டாக இருந்த இந்திய முதலாளிகள் இன்றைக்கு உலக முதலாளித்துவ பட்டியலிலே முதலாவது இடத்திலே நான்காவது இடத்திலே இருக்கிற அளவுக்கு அவர்களுக்கு சுதந்திரம் பரிசளித்திருக்கிறது, அவர்களுக்கு சுதந்திரம் பலனளித்திருக்கிறது என்பதைத்தான் அந்த நேரத்தில் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, சுதந்திர போராட்டத்திலே எந்த விதமான பங்கையும் ஆற்றாமல் சுதந்திர போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய மகாத்மா காந்தியை கொண்டு குவித்திருக்கிற அந்த படுபாளிகள் இன்றைக்கு சுதந்திர தினத்தினுடைய 75வது குடியேற்றுகிற நிகழ்ச்சியை நடத்துகிற ஒரு பெரும் கொடுமை இந்த நாட்டில் அரங்கேறியிருக்கிறது. மூவர்ண கொடியை கேலி செய்தவர்கள், அரசியல் சாசனத்தை துச்சமென மதித்தவர்கள், மனுசுரிந்துதான் இந்த நாட்டுடைய அரசியல் சாசனம் என்று பிரகடனம் செய்தவர்கள் இன்றைக்கு மாறு வேஷம் போட்டு சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற நிலைமை என்பது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது சுதந்திர தினத்தை கொண்டாட வேண்டும் என்பதற்காக அல்ல, இந்த சுதந்திர தினத்தை காவு கொடுத்து இந்தியா ஏற்றுக்கொண்டிருக்கிற அரசியல் விழுமைகளை எல்லாம் தாழ்வியை போட்டு விதித்து ஒரு மதவெறி மண்ணாக இந்துத்துவ மண்ணாக அதை மாற்ற வேண்டும் என்கிற பிரகடனத்துக்குத்தான் அவர்கள் இன்னைக்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் எந்த விழுமியங்களுக்காக இந்திய விடுதலை போராட்ட தியாகிகள் தங்கள் இன்னுயிரை இருந்தார்களோ இந்த நாடு பன்முகத்தன்மை கொண்டிருக்கிற நாடு. தோழர் அவதாயி இங்கே பாடினாரே, இந்திய தரிசனம் தேசிய தரிசனம் என்கிற அந்த பன்முகத்தன்மை, பல மொழிகள் பேசுகிற, பல இனங்கள் இணைந்து வாழ்கிற, பல மதங்கள் இணைந்து வாழ்கிற ஒரு பன்முகத்தன்மை கொண்டிருக்கிற ஒரு மலர் மாலையை போன்ற இந்திய தேசத்தை சீர்குலைக்கலாம் அனுமதித்து விடக் கூடாது. குரங்குகையிலே மாட்டிய பூமாலை சின்னாபின்னம் அடைவதைப் போல இந்திய நாளை சின்னாபின்னப்படுத்துவதற்கு இன்றைக்கு RSS இந்துத்துவ கும்பல் அழைத்து கொண்டிருக்கிறது. எனவே விடுதலை போராட்ட தியாகிகளுடைய உண்மையான அந்த கனவுகளை நிறைவேற்றுகிற மத சார்பின்மையும் மத நல்லிணக்கத்தையும் இந்த பன்முகத்தன்மையும் பாதுகாப்பதற்கு உரிமையேற்றுக் கொள்ளுகிற நாளாகத்தான் இந்த நாளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொண்டாடுகிறது என்பதை நான் கூறி, அதே போல எந்த பொருளாதார விடுதலை நம்மிடமிருந்து தட்டி பறிக்கப்பட்டதோ, எந்த பொருளாதார விடுதலை பெற்று அதனுடைய முழுமையான பலன்களை இந்த நாட்டில் இருக்கிற கார்பரேட் பெருமுதலாளிகளும் நிலப்பரப்புகளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த பொருளாதார விடுதலையை மீண்டும் பெறுவதற்கான அடுத்த சுதந்திர போராட்டத்தை நடத்துகிற அந்த மகத்தான படையினுடைய முன்னணி தளபதியாகத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வளர்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, எனவே இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை பாதுகாக்க, இந்தியாவுடைய மனசார்பின்மையை பாதுகாக்க, அரசியல் சுதந்திரத்தை பாதுகாப்பதோடு பொருளாதாரத்தின் சுதந்திரத்தை மீட்டெடுக்க நாம் உறுதியேற்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு என்னுடைய சுதந்திர தினத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய அலுவலகங்களை தோழர்களுக்கும் கலந்து கொண்டிருக்கிற தோழர்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.